ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு விசேஷங்கள் உண்டு. இந்த நாள் எனக்கு நன்மையாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது ரொம்ப தேவை. ஜோதிடம்ங்கிறது என்ன கொடுக்கறதுன்னா நம்பிக்கை கொடுக்கறது. ஜாதகத்துல வேலை வாய்ப்புக்கு தடங்கள் இருந்தால் கவலைப்படாத, பகவான் அந்த இடத்துல இருக்கார். அவரை கும்பிட்டா நிச்சயமாக எப்பேற்பட்ட தடங்களா இருந்தாலும் போயிடும். இந்த நம்பிக்கைங்கிறது ரொம்ப முக்கியம். நம்பிக்கையை தரக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சியில நம்ம நிகழ்ச்சியும் ஒரு நபர் என்ன பண்றார், ஒரு இடத்துல இருந்து போயிட்டு இருக்கும் பொழுது இப்படி தடுக்கி கீழே உழுக போறார், ஒரு மரக்கிடைய பிடிச்சுட்டார், மரக்கிடைய பிடிச்சு தொங்குறார், எல்லாரும் காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கேட்கிறார். யாரும் காப்பாத்தல, எல்லாரும் சொல்றா சரி நீ இந்த கிளைய பிடிச்சு கீழே இறங்கு. அவருக்கு தோன்றது கிளைய பிடிச்சு இறங்கலாம், ஒருவேளை கிளை உடஞ்சிடுத்துனா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு எண்ணம். அவருக்கு கீழே பெரிய ஆழம்தான் கண்ணுக்கு தெரியுதே தவிர வேற ஒண்ணும் தெரியல. இப்ப கீழே ஒரு முனிவர் போயிட்டு இருக்காரு, அந்த முனிவரை பார்த்து சாமி என்னை காப்பாத்துங்கிற முனிவர் சொல்ற, நீ கீழே குதி நான் பிடிச்சுக்கிறேன்னு. இல்ல முனிவர் எங்கேயாவது விட்டுட்டாருன்னு என்ன பண்ற, அப்ப இவருக்கு இவர் மேலேயே நம்பிக்கை இல்லையே அப்படின்னு முனிவர் பார்த்துட்டு கீழே இருக்கிற கல் எடுத்து ஓங்கி ஒரு எரி அடிச்சார். சுள்ளுன்னு இவனுக்கு மேல பட்டு கொடுத்து பட்டோன்னு இவனுக்கு ஒரு ஆத்திரம், நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் காப்பாத்துன்னு கேட்டேன், கல் எடுத்து அறியற இதா வர ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து டக்குன்னு அவன் கண்ணுக்கு இன்னொரு கிளப்பட்டது அதை பிடிச்சா, இன்னொரு கிளப்பட்டது அதை பிடிச்சா, இன்னொரு கிளப்பட்டது அதை பிடிச்சு டக்குன்னு கீழே இறங்கி உடுகுடுகுடுகுடுன்னு ஓடி வந்து முனிவர்கிட்ட கையை ஓங்கிறதுக்கு பார்த்தா. முனிவர் ஒரு நிமிஷம் எடுத்து அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்றேன், நீ கீழே இறங்கிட்டேன்னு. உனக்கு ஒரே ஆச்சரியம் பத்தியா, மேலே இருக்கும்போது ஓ மேலேயே உனக்கு நம்பிக்கை இல்லை, கண்ணுக்கு முன்னாடி கிளை தெரிஞ்சோ அது உனக்கு பெருசா பலமா தெரியல, கோபம் ஆத்திரம்னு வந்த உடனே சட்டுன்னு உன் கண்ணுக்கு முன்னாடி இழை தெரிஞ்செடுத்து ஓ மேல உனக்கு ஒரு தைரியம் வந்தது. எப்ப நீ ஓ மேல நம்பிக்கை வைக்கிறியோ ஜெயிக்க முடியுங்கிற வேகத்தை உத்வேகத்தை கொண்டு வரையோ அன்னைக்கு நீ நிச்சயம் ஜெயிச்சுடுவேன். யாரையாவது நம்பி நீ காப்பாத்து நான் காப்பாத்து நீ காப்பாத்துன்னு கெஞ்சும் பொழுது உனக்குள்ள பயம்தான் வருமே தவிர நம்பிக்கை என்பது வராது. தன் மேல வைக்கக்கூடிய தன்னம்பிக்கை இருந்தா வாழ்க்கையில எதுவுமே வெற்றி பெற முடியும். அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு சாஸ்திரம் ஜோதிஷ சாஸ்திரம்.